Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Homely Princess Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்க வந்து நெஞ்சு சளியால ரொம்ப இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ரெமெடி ட்ரை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு இருமல் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். சோ அத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையிலேருந்து கொடுக்கலாம். அவங்களுக்குலாம் ஒரே ஒரு இலை இருந்தால் போதும். நான் வந்து இப்போ அஷத் குட்டிக்கு என்ன வயசு பார்த்தீங்கன்னா 4 வயசு 2 மாதம் ஆகுது. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கற்பூரவள்ளி தழையை சேர்த்துருக்கிறேன், அது கூட ஒரு 3 மிளகு வந்து 1/2 மா நான் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இலையெல்லாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம தட்டி போட்டாலே போதும். ஏன்னா மிளகுலேயும் காரத்தன்மை இருக்குது, இந்த இலையிலையும் காரத்தன்மை இருக்குன்றதுனால இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா குடிக்கும் போது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி நல்லா இதை ஒரு 100 ml தண்ணி ஊற்றி நம்ம இடித்து வச்ச இந்த இலை மிளகு சேர்த்து நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் வர அளவுக்கு நான் வந்து அவனுக்கு கொடுப்பேன். கரெக்டாக அவனுக்கு வந்து இருமல் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு தான் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும். இப்போ இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாலாடையில் ஊற்றி நீங்கள் வந்து 1 வயசு குழந்தைக்கு ஒரே ஒரு பாலாடை கொடுத்தா போதும், அந்த இருமல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 வயசு குழந்தைக்கு ஒரு 1/2 இலையும் ஒரே ஒரு மிளகும் வந்து 1/2 மா தட்டி நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஒரு பாலாடை கொடுக்கலாம். ஸோ அதனால் இது கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால பார்த்து கொடுங்க குழந்தைக்கு. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.